நண்பர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். குறிப்பாக நமது மைவி3 ஆர்ட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு காலை வணக்கம். நண்பர்களே, நமது மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனம் பற்றியும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் தினந்தினம் ஏதாவது ஒரு வதந்திகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த வதந்திகள் யாரால் பரப்பப்படுகிறது, எதனால் பரப்பப்படுகிறது, ஏன் வந்து இப்படி பரப்புகிறாங்கன்னு நமக்கும் தெரியல, அதிசய உங்களுக்கும் புரியாது யார் அது பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி. எதற்காக ஏன் இந்த மாதிரி வந்து அவங்க அந்த வதந்தியை வந்து பரப்பி விடுறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி என்னென்னு பரப்பியிருக்காங்க, என்ன வதந்தி வந்திருக்குன்னா, நமது மைவி3 ஆர்ட்ஸ் அக்கௌண்ட்டில் வெறும் 118 கோடி மட்டும்தான் இருக்கும். வெறும் 118 கோடி மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 118 கோடி எல்லாருக்கும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சத்துக்கு மேலே இருக்கிறான், அத்தனை உறுப்பினர்களுக்கு எப்படி பிரித்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த செய்தி சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் பயங்கரமாக பரவிட்டு வருது. யாருங்க சொன்னது 118 கோடி மட்டும்தான் இருக்கிறதுன்னு கம்பெனி அக்கௌண்டில், ஏன் வந்து இப்படி பரப்புறீங்க? பொழுது விடிஞ்சு பொழுது போனால் ஏதாவது மைவி3 ஆர்ட்ஸ் பற்றிய ஏதாவது ஒரு புகார், ஒரு வதந்தி. அப்படி தான் போய் கொண்டிருக்கிறது. இதில் என்ன அவங்களுக்கு லாபம்னு தெரில. சரிங்களா, அதாவது அந்த பரப்பி விடுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு என்ன இதில் லாபம், என்ன கிடைக்க போகுது? ஆல்ரெடி நமது மைவி3 ஆர்ட்ஸ் எம்டி உள்ளே இருக்கிறாரு, ஜெயிலில் இருக்கிறாரு. கம்பெனி வந்து முடங்கி போயிருக்கிறது. உறுப்பினர்களுக்கு வந்து அமௌண்ட் வரல. இந்த நிலமையில் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் மக்கள் இன்னும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆல்ரெடி மன உளைச்சலில் இருக்கிறாங்க, அவங்க மனக்குழப்பத்தில் இருக்கிறாங்க. இதில் வேற வந்து பார்த்தோன்னா, தேனி மாவட்ட நிர்வாகி, மைவி3 ஆர்ட்ஸ் நிர்வாகி 100 கோடி வந்து பதுக்கி வச்சுருந்தாராம். அது ஒரு செய்தி போயிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் மைவி3. எதுக்காக இவங்க பண்ணுறாங்க இது மாதிரின்னு ஒன்றும் புரியவே இல்லை மக்களே. எல்லாரும் அவங்கவுங்க கடை வாங்கி, வட்டிக்கு பணம் வாங்கி, லோன் எடுத்து, மகரிக்குழுவில் லோன் எடுத்து, பேங்க்கில் கடை வாங்கி, ஏதோ ஒரு நம்ம உயர்ந்திர மட்டமாக பெரிய பணக்கார ஆகிட மட்டமா அப்படின்னு நினச்சி, ஏதோ நம்ம ஒரு நிறுவனத்தில், ஒரு உண்மையான இருக்கிற ஒரு நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு வந்த நிலையில் இந்த கம்பெனி வந்து முடிக்கிட்டாங்க. முடிக்காச்சு, இன்னும் என்ன தேவை உங்களுக்கு? கடை மேலே கடை இருக்குது உறுப்பினர்களுக்கெல்லாம். அந்த ஒரு டென்ஷனில், ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில், பதட்டத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களா, அது மாதிரி டைமில் இவங்க இப்படிலாம் வந்து உலாவி விடுறாங்க செய்தி. அப்படியே வந்து மைவி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர் பார்த்து இன்னும் ஷாக் ஆகி, இன்னும் ஏதாவது அவங்க ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்றதுக்காக இது மாதிரிலாம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல நண்பர்களே. காலையில் எழுந்தோடனே இது மாதிரி ஒரு செய்தி, டென்ஷன் ஆகிப்போச்சு. சரிங்களா,
என்னுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் நினச்சா மாதிரி, எதிராளிகள் நினச்சா மாதிரி, எதிர்பார்ட்டி நினச்சா மாதிரி கம்பெனி இயங்கலை, உறுப்பினர்களுக்கு அமௌண்ட் போகலை, எம்டி ஜெயிலுக்கு போயிட்டார், எம்டிக்கும் இன்னும் பெயில் இல்லை. அதான் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் நடந்துச்சு. ஏன் நீங்கள் மீண்டும் மீண்டும் எதுக்காக வந்து வதந்திகள்லாம் கிளப்பி விடுறீங்க? நீங்கள் நினச்ச மாதிரியே நடந்து போச்சு, அப்புறம் ஏன் வந்து நீங்கள் இந்த மாதிரி மேற்கொண்டு ஏன் வந்து இது மாதிரி செய்திகள்லாம் உலாவி விடுறீங்க? எதுக்கு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறீங்க? இது மாதிரி செய்திகளை வெளியிடும் நண்பர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் விடுக்கிறேன், தயவுசெய்து இது மாதிரி செய்திகள்லாம் வெளியிடாதீங்க நண்பர்களே. ஆல்ரெடி பார்த்தோன்னா மக்கள்லாம் ரொம்ப பாவம். இப்போ ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க, என்னடா இது மை வைத்திரிய அரசணும் தெரியாமல் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படிலாம் கூட ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்துச்சு உறுப்பினர்களும் அப்படி நிலமையில் இருக்கிறாங்க. அந்த டைமில் நீங்கள் இப்படி ஒரு செய்தி போட்டு மேற்கொண்டு மேற்கொண்டு அவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தாங்க நண்பர்களே. புரியுதுங்களா? ஆல்ரெடி மன உளைச்சல் இருக்கிறவங்கள, மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்கள மேற்கொண்டு இது மாதிரி செய்திகள்லாம் பதிவிட்டு அவங்க மனசை வந்து புண்படுத்தாதீங்க ப்ளீஸ். கொஞ்சம் நாளைக்கு அவங்கள ரெஸ்ட் எடுக்க விடுங்க. கண்டிப்பாக எங்கள் எம்டிக்கு பெயில் கிடைக்க தான் போடு. என்ன ஒன்றா தற்போதைக்கு டிலே ஆகிட்டுருக்கு, அவ்வளோதான். மற்றபடி அவர் வருவார். சரிங்களா? அவரும் வெளியே வருவார் கண்டிப்பாக. ஏதோ எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை, மை வைத்திரி ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் சப்போர்ட்டை எங்கள் மை வைத்திரி ஆர்ட்ஸ் நிறுவனத்துக்கு கண்டிப்பாக கொடுப்போம் அவர் வெளியே வந்தவுடன். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. தயவுசெய்து நீங்கள் எதுவும் எங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க. எங்கள் காசு கூட இருக்கட்டும் அவர்கிட்ட, நாங்கள் தானே முதலீடு போட்டிருக்கோம், நாங்கள் தானே வந்து சேர்ந்துருக்குறோம். நீங்கள் ஏதாவது ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் ஏதாவது அமௌண்ட்டு கொடுத்துருக்குறீங்களா? தயவுசெய்து இது மாதிரிலாம் பண்ணாதீங்க நண்பர்களே. இன்னும் சிலர்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் எங்கள் மை வைத்திரிய அரசு உறுப்பினர்கள்லாம் நாங்கள் வீடியோ போட மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. எனவே தயவுசெய்து இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், எம்டி வரும்போது வரட்டும், எங்களுக்கு பணம் கொடுக்கும்போது கொடுக்கட்டும். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம்.